நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னின்றில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரம், குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நம்ம சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை எங்க என்ன அப்படின்னா, பரிகாரம் நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். கிரகங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் சரியில்லாத தசாபுத்தி நடத்தும் போது நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட மனமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் அடையும், நம்மளை தடுமாற வைக்கும். அதனால் மனம் அமைதி இல்லாத மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அந்த மனம் அமைதி இல்லாதப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களில் சரியான தெளிவு இல்லாமல் நம்ம பிரச்சனைகளை சிக்கிக்குவோம். இப்போ நம்ம அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம கோயில் வழிபாட்டு முறைகளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம். அதுலேயும் நமக்கு வந்து சரியான ஒரு மன அமைதி கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம தானம் தர்ம பரிகாரங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணி அவங்களோட மகிழ்ச்சியை பார்த்து நமது மனம் மகிழ்ச்சி அடைந்து மனம் அமைதியாயிரும். மனம் அமைதிப்பட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒன்றும் நம்மளை வந்து வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லும். அதனால் பரிகாரம், முக்கியமாக தான பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சூரிய பயிற்சியானது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திர தன்னைக்கு சதுர்த்தி திதி அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரிய பயிற்சி அப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேஷத்தில் குருவும் கன்னியில் சுக்கிரன் கேதுவும் துலாமில் செவ்வாயும் விருச்சகத்தில் சூரியன் புதனும் தனுசில் சந்திரனும் மகரத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்காங்க. இதுதான் இந்த சூரிய பயிற்சிக்கான இந்த ஒரு மாத காலத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமை. இதில் வந்து மாத கிரகங்கள் மட்டும் இந்த ஒரு மாதத்தில் சில மாற்றங்களை கொடுக்கும். மற்றபடி வருட கோள்கள் அதே பொசிஷனில் தாங்க இருக்கும். இப்போ வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த சூரிய பயிற்சி பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கும்பராசி அதிபதி சனி பகவான் இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள், ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த கும்பராசியில் இருக்குது. கும்பராசிக்கு சனி அதிபதியாக வருவார். கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான தோற்றம் கொண்டவராக இருப்பார்கள். அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பார்கள். சீக்கிரம் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் போய் அமரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். ஏன்னா இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பாளிகள். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் ஜெயிக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்க இப்போ ஜென்ம சனியில் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் உடல்நல தொந்தரவு அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்ருக்கும். பேச்சினால் சில தொந்தரவுகள் வரும். அதனால் பேச்சை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து அடுத்தவர்களோட மனம் நோகாமல் பேசுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குருவோட பார்வை 7, 9, 11 இந்த இடங்களில் படுது. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு, கேது 8ல இருக்காரு, செவ்வாய் 9ல இருக்காரு, சூரியன் புதன் 10ல இருக்காங்க, 11ல சந்திரன் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை இந்த சூரிய பயிற்சியில் தரப்போகிறாங்க. திருமணம் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது, பாசிட்டிவும் இருக்குங்க மைனஸ் இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வரும். வெளி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பணவரவு திடீர்னு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கணும். அடுத்தவங்க வந்து பேசி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு வாக்கு கொடுக்க வச்சுருவாங்க. அதன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு மாட்டிக்கிட்டு அல்லல் படக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால் கொடுக்குற வாக்கில் கவனம்னா அதை செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன்ட்டு உங்களால் முடியாத விஷயத்துக்கு நீங்கள் கமிட் ஆகிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடம் அப்படின்னா உணவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு, நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.
உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடம் கண்ணை குறிக்கக்கூடியது. கண்ணில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த சமயத்தில் மெட்ராஸை அதிகமாக வரக்கூடிய காலமாக இருக்குது. நீங்கள் வந்து அதில் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் மெட்ராஸை தொந்தரவு இருக்கவங்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மூணில் குரு இருக்கார். அதனால் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது. மூன்றாம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க போகுது. அதன் மூலியமாக நிறைய பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அது வந்து மூன்றாம் இடத்தை வந்து பார்த்தோம்னா அது குரு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான முயற்சிகள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதம். முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முழுமையாக பலிதமாகும். ஆனால் நீங்கள் செயல்படுற ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யலுங்க. இந்த காரியம் நம்ம செஞ்சது ஆகணுமா, இதை நம்ம செய்கிறனால நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, இதை செஞ்சோம்னா என்ன விதமான ட்ராபேக்ஸ் நமக்கு வரும், எல்லாம் யோசிச்சுட்டு பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் மட்டும் அந்த செயலில் இறங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம்ல அமையுங்க. தாய் மாமாவால் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் சூரிய பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும், தந்தை மூலியமாக ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ப்ரெஷர் இருக்கா, ப்ரெஷர் இருந்து தலை சுத்தலாம் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை துணையோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நன்மை தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு குருவோட பார்வை ஏழாம் இடத்துல படுறதுனால கட்டாயம் திருமணம் நடைபெறத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு திசாபுத்தியும் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த கார்த்திகை மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபரோட தலையீடை மட்டும் தலையிட விடாதீங்க. எதாக இருந்தாலும் கணவன் மனைவி மாமனார் மாமியார் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களோட படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதன் மூலியமாக நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. ஆனால் முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கவனமாக இருங்க. பத்தி சூரியன் புதன் சேர்ந்திருக்காங்க. அப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை ப்ளஸ் அரசால் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஒரு அப்ரூவல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்தில் அது கிடச்சி உங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக முன்னேற்றம் ஏற்படும். அம்மாவையும் மனைவியும் ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து தொலைதூர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை வாக்கு மட்டும் கொடுக்காமல் நீங்கள் இந்த மாதத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் இருக்குங்க. இன்னும் இந்த மாதத்தை சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தர்ம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவனடியார்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது அனைத்தும் பொது பலன்கள் தான். இன்னும் வந்து தெளிவாக உங்களுக்கு இன்னும் என்ன தொழில் பண்ணலாம், என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய பலன்களை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.